செக்யூரிட்டி சோர்ஸ் இன்கம் என்கிற சூழ்நிலைக்கு நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுது. இது வந்து நமக்கு வந்து முக்கியம்தானா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளோட டாபிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சோர்ஸ் இன்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்றைய காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்தி நம்ம வந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து சிறப்பாக அமையும். இல்லை இந்த வீடியோ வந்து சொல்லணும்னா ஒரு 10,000-10,000 கீழே வாங்கக்கூடிய நண்பர்களுக்காகவும் தோழர் தோழிகளுக்காகவும் தான் இந்த வீடியோ. இப்போ வந்து மல்டி லெவல் இன்கம் நமக்கு வந்து வேணும். ஏன் வேணும் அப்படின்னா, இன்றைய ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவராக இருக்கட்டும், ஒரு குடும்ப தலைவியாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த 10,000 ரூபாயில ஒரு குழந்தையோட குடும்பத்தை நடத்த முடியுமான நடத்த முடியும். எப்படின்னா ஒரு மிடில்ல வந்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு லோ லெவலுக்கும் ஒரு மிடில் லெவலுக்கும் இடைப்பட்ட நிலையில இருந்து அவங்க வாழ்க்கையை வந்து தத்தளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இதுல வந்து அதிகமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பிற துறையில் நம்ம வந்து ஒரு ஜாப்ல போய்கிட்டு இருப்போம், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சைடு இன்கம் வருவதற்கான எந்த துறையில நமக்கு வந்து திறமை இருக்கோ அந்த துறையில வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த துறையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவதற்கான வழிகளை வந்து நம்ம உருவாக்கி கொள்ளணும். அந்த வழிகளை எப்படி உருவாக்கி கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துறை சார்ந்த ஒரு புத்தகங்களோ ஆடியோக்களோ அந்த துறையில இருக்கக்கூடியவர்களோட நம்ம வந்து ஒரு தொடர்புல இருந்தா இது வந்து நிச்சயம் சாத்தியமாகும். இந்த ஏதாவது ஒரு பிசினஸ் லிங்க், நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், அந்த பிசினஸ் சம்பந்தமானவர்களை வந்து நம்ம நேரில் சந்திச்சு அவங்களோட நம்ம தொடர்புல இருக்கும்போது அந்த தொடர்பான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வழியை தேடி நம்ம போகணும். அப்படி நம்ம தேடி போகும்போது நமக்கு அதுல ஒரு தோல்வியும் சரி வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தோல்விகள் நமக்கு தொடர்ச்சியாக ஏற்படும் போது அதுல இருந்து நம்ம வந்து பாடம் கற்றுக்கொள்ளணும். அப்படி மட்டும் தோல்வி ஏற்படுதேன்னு நினைச்சு நம்ம வந்து இதை விட்டு விலகி வருதல் வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம். அந்த தோல்வி வந்து நமக்கு வந்து வெற்றி படிகளாக நமக்கு அமையும். நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தோல்விகளுமே நம்ம ஏறக்கூடிய ஏணி வெற்றி என்ற ஏணி படிக்கட்டாக நமக்கு வந்து மாற்றி அமைக்கப்படும் என்பதை வந்து நம்ம வந்து நேர்மறையான எண்ணங்களோட நம்ம வந்து மனதுல ஆழமா பதிய வைத்துக் கொள்ளணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து தோல்வி ஏற்படும் போது நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய எண்ணங்களும் ஒரு மந்தமான நிலைக்கு போகாதபடிக்கு நம்மளை வந்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியா இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம அந்த துறை சார்ந்த புத்தகங்களையும் நூல்களையும் நம்ம படிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை வந்து எதிர்மறையாக மாறாமல் நேர்மறையான எண்ணங்களாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் ஒரு நேர்மறை சிந்தனைக்குரிய புத்தகங்களையும் அந்த துறை சார்ந்த புத்தகங்களையும் நம்ம கண்டினியூஸா படிக்கும் போதுதான் நமக்கு அந்த துறையில வந்து மிகப்பெரிய அளவுல வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பாக்குறதுனாலையும் ஒரு மோட்டிவேஷனல் ஒரு பிக்சர்ஸ் பாக்குறதுனாலையுமா நமக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த துறையில வந்து வெற்றி பெறணும்னா அது சார்ந்த வழியில நம்ம வந்து கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கணும். அதை தொடர்ச்சியா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது நிச்சயம் அதுல வந்து நம்ம வந்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுங்க. அந்த துறையில வந்து நீங்க வெற்றி காணணும் அப்படிங்கறதான் என்னுடைய மிக தாழ்மையான கருத்து. இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் நம்ம வந்து இந்த துறையில வந்து சக்சஸ் பண்ணி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வழிகளை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.